டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆட்டோ டிரைவிங் சேலஞ்ச் எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம்னு ஆரம்பிக்கலாமா? ஓகே வாங்க போகலாம். ரோலெக்ஸ், அவன் பேர் டில்லி. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, நம்ம வந்து 24 hour சேலஞ்ச் வந்து முடிச்சாச்சு. அந்த வீடியோ ஏங்க நான் காட்டலன்னா, அந்த வீடியோ ஷூட் பண்ணும் போஸ்டில் வந்து கட்டாக தான் இருந்துச்சு, கட்டாக தான் ரெக்கார்ட் ஆகிருந்துச்சு. இப்போ அதை எடுத்து நான் ஃபோனில் போடும் போஸ்டில் எஸ்டி கார்டை வந்து ஃபார்மேட் பண்ண சொல்லுது, என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த வீடியோ எதுவுமே காட்டல. சரி, அதனால் என்ன, நம்ம ஸ்க்ரீன்ஷாட்லாம் இருக்குது, அதை வச்சு நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ சம்பாரித்தேன், எவ்வளோ டைம் ஆயிடுச்சு, என்னென்ன செலவு பண்ணேன்னு சொல்லிடுறேன். ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து யூபரில் வந்து 1035 ரூபா ஓட்டிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட்டு நான் உங்களுக்கு அப்படியே போகிறேன் சைடில். ரெண்டாவது வந்து ராபிட்டோவில் வந்து 2317, அதுவும் நான் சைடில் போடுறேன். இது ரெண்டுத்தையும் கால்குலேஷன் பண்ணேன். இது ரெண்டுத்தையும் பண்ணால் 3352 வருது. நான் அதுவும் போடுற ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது கை சவாரி வந்து 150 ரூபா வந்துச்சு. அதுக்கடுத்தது வந்து இது ஓட்டுனதுலேயே ஒரு ரெண்டு இது வந்து லாங் லாங்காக வந்துச்சு. அது வந்து நான் ஃபோன் பண்ணி லாங்காக இருக்குங்க, ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா தாங்க அப்படின்னு ரெண்டு பேருக்கு ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன். ஒருத்தவங்க வந்து செம சரக்கு லாஸ்ட் சவாரி, அவரே வந்து 50 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணிட்டார். நான் எதுவும் கேட்கல. அது ஒரு 50 50 100 100, மொத்தம் 3602 ரூபா இருந்துச்சு. நான் சைடில் போடுறேன். இதில் மைனஸ் நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து ஒரு தோசை ரெண்டு பூரி 80 ரூபா ஆச்சு. மதியத்துக்கு வந்து 60 ரூபா தான் சாப்பாடு, ரோட்டுக்கால சாப்பாடு. அடுத்து ஈவினிங் வந்து ஒரு பாதாம் ஜூஸு, பாதாம் ஜூஸ் வந்துட்டு தான் 40. அதுக்கடுத்தது எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 3422 வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கேஸ் வந்து 2 டைம் போட்டேன், ஒரு டைம் 360, ஒரு டைம் 350. மொத்தம் வந்து லாஸ்ட்டாக மீதியானது வந்து 2712 ரூபா. இப்போ நம்ம இது செலவு ஆனது மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்க, செலவானது மட்டும் 890 ரூபா, அதாவது 900 ரூபா கிட்ட. இன்னும் எதனா ஒன்று செலவு தண்ணி அந்தமாரி அதனால் சரியா அம்மா அதெல்லாம் வாங்கியிருந்தா ரவுண்டாக 1000 ரூபா செலவு ஆயிடுச்சுன்னு வச்சோங்க. 3600 ரூபா 1000 ரூபா செலவு ஆயிடுச்சுன்னா மீதி வந்து எனக்கு வந்து ஒரு 2600 ரூபா 700 ரூபா கிட்ட நிற்கும். அது இல்லாத நான் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 7 மணிக்கு எடுத்தேன், 7 மணிலேருந்து 7 மணி 12 hour ஆயிடுச்சுங்களா. அதுக்கடுத்தது வந்து 8 9 10 11 12 12 மணி வரைக்கும் நான் ஓட்டேன். கிட்டத்தட்ட எத்தனை ஹவர்னால் அது 12 13 14 15 16 17 மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் எங்கேயுமே ரெஸ்ட்ன்றது எங்கேயுமே இல்லை. காலைல சாப்பிடும் மோஸ்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஆகிட்டு வரல, அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்ட உடனே சாப்பிட்டு மோஸ்ட்லேயே வந்துடுச்சு. அதனால் ரெஸ்ட்ன்றது அவ்வளோ பெருசாக இல்லை. ஆனால் ஓரளவுக்கு நான் ஓட்டணும்னு நினச்சா அதான், அன்றைக்கி நம்ம ஓட்டினோமா மறுநாள் வந்து போக முடியாது, டயர்ட் ஆகிடும். சும்மா அது சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பண்ணேன், ஆனால் ஃபுல்லாலாம் பண்ண முடில. நான் வந்து தோத்துட்டேன், தோத்துட்டேன்னு பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா ட்ரை பண்ணி பார்த்து தோக்கிறதுல எனக்கு ஒன்றும் மனசெலாம் கஷ்டமாக இல்லை. ட்ரை பண்ணாதிருந்தால் தான் எனக்கு இதுவாக இருக்கும், சொல்லிட்டுமே பண்ண முடியல அப்படின்னு. ட்ரை பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் நினைக்கலாம் ஆட்டோ ஓட்டுற நீனா 3500 ரூபா சம்பாரிச்சிக்கிற அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது வந்து
கஷ்டம். இதே சரக்கு அடிக்கிறவங்களா அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்கள் சம்பாதிச்ச காசுக்கு ஒரு 200 சரக்கு வச்சுட்டிங்கன்னா அந்த நீங்கள் நைட்டே ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும், காலைல ஏஞ்சி தெளிவாக போயிடும் இங்கே. ஆனால் நார்மல் குடிக்காத எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு எந்த கெட்ட பழக்கம் இல்லைண்ணா அப்படின்னா நீங்கள் வந்து ஓட்டுறது மறுநாள் வந்து செம டயர்டாகிடும், உங்களால் ஓட்டவே முடியாது. அன்றைக்கி நான் வந்து 200 கிலோமீட்டர் மேலே ஆகிடுச்சு, 200 கிலோமீட்டர் தாண்டி 210 நம்ம 210 சம்திங். இது வந்து முந்தா நேற்று பண்ணது. நான் வந்து இன்றைக்கி தான் வீடியோவில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நேற்று ட்ரை பண்ணி பார்த்தேன் வீடியோ எடுக்க முடியல. சரி அதனால் சரி நம்ம இப்படியே பேசிடலாம், அதான் ப்ரூஃப்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு சைடில் போட்டு காமிச்சிட்றேன். ஓகே, 24 ஹவர் சேலஞ்ச் பண்ண முடியல. இன்னும் எத்தனை மணி நேரம், 17 மணி நேரம் பண்ணிட்டாலும் 18, 19, 20 இன்னும் ஒரு 7 மணி நேரம் நம்மளால முடியல. பண்ணுறதெல்லாம் பண்ணியிருக்கலாம், ஒரு 2-3 மணி வரைக்கும் ஓட்டியிருக்கலாம். அது கொஞ்சம் ரிஸ்க்கு, நிறைய பேருக்கு தெரியும் லேட் நைட்டில் நிறைய ப்ராப்ளம், நிறைய ராபெரி, நிறைய வைப்பெரி அப்படி இப்படின்னு நிறைய நடக்கும். அது இல்லாத ரொம்ப நேரம் நம்ம தூங்காத ஓட்ட முடியாது. சப் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது தூக்கத்தால் தான். லைட்டாக போயிட்டே இருப்பாங்க, லைட்டாக கண் அசரம், அந்த டைமில் ஆக்சிடென்ட் நடந்துடும். எல்லோரும் எங்கே போனாலும் சேஃபாக போங்க, தூக்கம் வந்துச்சுன்னா நிறுத்திடுங்க, நிறுத்தி ஆனால் வரணும் கூட பாரு, ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. ஆட்டோ ஓட்டுறவங்களோ காரு எல்லாம் எல்லாமே வண்டின்னு பார்த்தீங்கன்னாவே ரெஸ்ட்டு முக்கியம், தூக்கம் முக்கியம். தூங்காமல் நான் இது பண்ணுறேன், இது பண்ணுறேன், சாதிக்க போகிறேன், இல்லை சேலஞ்ச் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு பண்ணாது, என்னாலே பண்ண முடியல, செம்ம கண்ணி எரிச்சல் அன்றைக்கி. அதான் வந்துட்டேன், சரி எங்கே போனாலும் சேஃபாக ஹெல்மெட் போட்டு போங்க. நான் பைக் ரெடி பண்ணிட்டு கூட சீக்கிரம் வீடியோலாம் வரும். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இன்னும் ஒரு வாரத்தில் ஹெல்மெட் கிவ்வே வந்து தரப்போகிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பை.